Hi friends, group 2 means 10 important tricks and the tricks alla eppdi add pananum adu add pannadadhanaala vara benefits paathom so adula vandha map pathi na solirundha adala vandha nama tamil nadu india map idula vandha tamil nadu map matta specific ah paaka porom adu eppdi practice pananum endha indha map vandha add pananum idella overall indha video la vandha cover panna porom vandha indha map vandha nama practice pandradhanaala 4 to 6 marks vandhu varum solirukka எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நான் வந்து சொல்கிறேன் எப்படின்னு அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் பேஸ்டு எல்லா மேப்ஸோட இதையும் இருக்குது ஸோ நான் அதுவும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அது வந்து ஒவ்வொரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்தந்த மேப் வச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நான் வந்து வரைஞ்சது நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரையணும் அப்படின்னு எக்ஸாமுக்கு இது பண்ணாதீங்க சும்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி ரெண்டு டாட் வந்து வச்சுக்கோங்க இங்கே இந்த ரெண்டு டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இதுக்கு மேலே ரெண்டு கோடு வரணும் கீழே ரெண்டு கோடு வரணும் அவ்வளோதான் கொஞ்சம் வளைவாக அப்படியே கொண்டு வந்தால் போதும் இப்படி வந்து ரெண்டு கோடு அதே மாதிரி தான் கீழே இப்படி வந்து ரெண்டு கோடு இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படின்னு கூட போட்டுக்கலாம் இப்படி இப்படின்னு இப்படியே போட்டாலும் ஓகே தான் அவங்க எதிர்பார்க்கறது வந்து நீங்க என்ன இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இது பண்ண போறீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸ் இல்லை ஒரு டிசாஸ்டர்னா எந்தெந்த இடத்துல அதிக டிசாஸ்டர் வரும் ஸோ அதை தான் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு நீட்டா இருந்தா போதும் அதுக்குன்னு ரொம்ப கொச்சு கொச்சுன்னு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நீட்டா இருந்தா போதும் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு புள்ளி மேல ரெண்டு கோடு கீழே ரெண்டு கோடு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஸோ இதுல வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அதையும் வந்து பாத்துக்கோங்க அவ்வளவுதான் ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் தமிழ்நாடு மேப்பு அதை கொஞ்சம் வளைச்சு வளைச்சு போடுறோம் இப்ப இந்த புள்ளியில இருந்து பாத்தீங்கன்னா இப்படின்னு வந்து இப்படி இப்படி வரும் அதுக்கடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் ரெண்டு வளைவு வருது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இது வரும் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரும் ஸோ அவ்வளோதான் ஓரளவுக்கு ஈஸி தான் தமிழ்நாடு மேப் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு புள்ளி வச்சுக்கிறோங்க இங்கே நாலு கோடு அதை இப்படி இப்படின்னு வளைய வளைவாக மாட்டி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன இது வந்து மார்க் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ இதுதான் தமிழ்நாடு மேப் ஈஸியாக வரையிறது ரொம்ப உங்களுக்கு டைம் ஆனால் கூட ஓரளவுக்கு இப்படி இப்படின்னு கொண்டு வந்து வளைவாக கொண்டு வந்து இப்படி இது பண்ணி எங்கெங்க ஏதாவது மார்க் பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு விஷயத்த அழகாக நீட்டாக மார்க் பண்ணி காட்டுங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க பட் அங்கே வரையும் போது ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் வந்து வரைய பாருங்க இதை தவிர்த்து வந்து இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து தமிழ்நாடு மேப் இது இதில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இருக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கன்னு கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கிறது நல்லது இதை வந்து உடனே தான் வராது ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்த் சைடு இதெல்லாம் சவுத் சைடு வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடு இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை சுற்றி என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட்டு படிச்சிருங்க அது வந்து சவுத்தா நார்த்தா ஸோ அதை சுற்றி என்ன இருக்குன்னு படிச்சுட்டு மீதி தான் ஓரளவுக்கு இப்போ இந்த சைடுனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக வந்துடும் ஸோ இங்கே கீழே வந்து சவுத்து இது வந்து நார்த் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் ஆகும் ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது அதை சுற்றி என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு ஓரளவுக்கு படிச்சுட்டு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சைடு ஃபுல்லாக வந்து நீல்கிரிஸ் கோயம்புத்தூர் ஈரோடு தேனி இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே வரும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் பை லைன் வரும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாதிரி வரும் நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னைக்கு மேலே திருவள்ளூர் கீழே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி வரும் அப்புறம் இந்த சைடு வந்து இந்த புரின்றதுதான் வரும் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஸோ இந்த மாதிரி ஸோ பெட்டர் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா அதை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம்தான் இல்லை ஒரு வாரத்தில் நீங்கள் டெய்லி ஒரு 1/2 அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இதாகும்
ஸோ இது வந்து எப்படி 4 to 6 மார்க்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மெயின் சிலபஸில் இங்கே வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அதுக்கு ரொம்ப தேவைப்படாது. அதில் அந்த எனர்ஜி டாபிக், தமிழ்நாடு ரிலேட்டட் எனர்ஜி ஏதாவது கேட்டாங்கன்னா, மேபி இப்போ இங்கே ராமநாதபுரம்ல தான் அந்த சோலார் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு மேப் போட்டு. உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆன மாதிரியும் இருக்கும், அண்ட் கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும் மேப் வரைகிறதுனால. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டட் ஒரு 7-8 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நீங்கள் வந்து மேப் இந்த மாதிரி போட போட உங்களுக்கு அரை அரை மார்க் வந்து ஒரு 4 to 5 மார்க்ஸ்ன்றது கேரண்டீடாக கிடச்சிரும். ஓரளவுக்கு நீட்டாக அண்ட் கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி காட்டுறது நீட்டாக வந்து காட்டணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மேப்பை வந்து வரைகிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கே இருக்குன்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக, இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதில் தான் ரொம்ப போட தேவையில்ல மேப்பு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த ரீஜன் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா மேபி போடலாம், அதர்வைஸ் அந்த டாபிக் தான் வேணாம். ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இதுக்கு தான் வேணாம். ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக வரும்போது இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு, ஸோ எந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்குறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் ஓரளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் படித்து வச்சுட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபேமஸ் அதை வந்து பார்த்து வச்சுட்டு அவங்க என்ன செக்டார் கேட்குறாங்களோ அந்த ஊரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், ஹோலாக மென்ஷன் பண்ண தேவையில்ல. இன்கே இப்போ வந்து லெதர் செக்டார் அப்படின்னு கேட்குறாங்க, தமிழ்நாடு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மதுரை அதுக்கப்புறம் வேலூர் இந்த மாதிரி பிளேசஸ் மட்டும் கரெக்டாக மேப் போட்டு நோட் பண்ணி காட்டினா போதும். கம்மியாக இருக்கே தான் வருத்தப்பட தேவையில்ல, இதை வந்து ஓரளவுக்கு நீட்டாக நீங்கள் வந்து போட்டிங்கனாலே போதும். இதுதான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, இந்த ராணிப்பேட் இந்த மாதிரி பிளேசஸில் தான் கூட இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க, ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரி பிளேசஸில் தான் லெதர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸ்ன்றதை கண்டிப்பாக வந்து அந்தந்த டாபிக் படிக்கும்போது பார்த்துக்கிட்டு அந்தந்த டாபிக் படிக்கும்போது சைன் நோட்ஸில் வந்து மேப்பை வந்து ரஃபாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக அங்கே போய் யோசிக்க தான் தேவையில்ல, ஈஸியாக அங்கே போய் வரைஞ்சிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இந்த மேப்பை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸில் தான் மேக்ஸிமம் வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து வரும், அதாவது வாட்டர் ரிலேட்டட். ஸோ அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்னால் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வருது, நார்த்தும் சவுத்தில் இந்த சைடு ஃபுல்லாக, ஈஸ்ட்டு சைடு ஃபுல்லாக வருது. ஸோ அதை வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன், தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் ரிலேட்டடாக. ஸோ இதில் வந்து லெஸ் தென் 400 கம்மியாக உள்ள பாப்புலேஷன் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது, 400 to 800 ரோஸ் கலர், எபோவ் 800 இதுதான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து க்ரீன் கலர், ஸோ இந்த இடத்துல வருது, இங்கே வருது, அப்புறம் இந்த சென்னை இந்த சைடு, திருவள்ளூர் இந்த சைடு தான் கொஞ்சம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களோட இதை வந்து கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டி ஒரு அரை மார்க் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறது தான். இதை தவிர்த்து நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்டு லேபர் இதுக்கெல்லாம் நான் கூட பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரெடிமேடாக எதிர்பார்க்கறத விட நீங்கள் சைல்டு லேபர் இந்தந்த பிளேஸில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா, இப்போ சிவகாசி உடனே நீங்கள் சிவகாசி ரீஜன் இந்த மேப்பை போட்டு சிவகாசி ரீஜன் அதெல்லாம் வந்து காயின் பண்ணி காட்டலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த டாபிக் படிக்கிறீங்களோ அங்கே வந்து ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் வரும், பக்கத்துலேயே ஒரு ரஃபாக ஒரு மேப் நோட்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் போய் போட ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் தமிழ்நாடு மேப் ரிலேட்டட் நான் கலெக்ட் பண்ணது. நீங்கள் வந்து நான் ஐடியாவும் சொல்லிட்டேன், நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் படிக்கும் போது மேப்பை வரைஞ்சி கொஞ்சம் ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்றது. ஸோ இதுதான் கண்டிப்பாக இது வந்து உங்களை வந்து ஒரு 4 to 5 மார்க்கை மற்றவங்களோட அதிகமாக எடுக்க வைக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இந்தியா மேப், இந்தியா மேப்பில் இன்னும் நிறைய இருக்குது நமக்கு ஈஸியாக அவைலபிளும் இந்தியன் மேப். தமிழ்நாடு மேப் வரும்போது தான் கொஞ்சம் நம்ம தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது, இந்தியா மேப் வரும்போது எல்லாத்துக்குமே இருக்குது ரெடிமேடாக. ஸோ இந்தியா மேப்பை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை நான் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் டாபிக் வைஸ் எந்தெந்த மேப் தான் வேணும், இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இந்தியா மேப் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுதான்
இதுல வந்து மேப் எப்படி வரையணும்ன்றத நல்லா பார்த்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்க வருதுன்றத கிளியரா பாத்துக்கோங்க. கண்டிப்பா உடனேதான் உங்களால பண்ண முடியாது. நான் சொன்ன ஆல்ரெடி டெய்லியும் சில ஃபேக்ட்ஸ் மெமரைஸ் பண்ண அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுங்கன்றது. ஸோ அதுல இந்த மாதிரி மேப் விஷயத்த ஒரு வாரம் எடுத்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது உங்க மெமரியில செட் ஆயிடும். அடுத்தடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலே போதும். அண்ட் உங்களோட டெஸ்ட்ல உங்க நோட்ஸ் எல்லாம் அங்கங்க ஆட் பண்ணும்போது இன்னும் கிளியராகவே உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ இதுதான் மேப் டிராயிங்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.